பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 125 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நேற்று 55 வாக்கு எண்ணும் மையங்களில் நடைபெற்றது. பீகார் தேர்தலில் முழு முடிவுகளும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 125 இடங்களை கைப்பற்றியுள்ளது. இதில் பிஜேபி மட்டும் 74 இடங்களில் வெற்றி பெற்றது. ஐக்கிய ஜனதாதள் 43 தொகுதிகளிலும், விகாஷில் இன்சான் கட்சி, இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா கட்சிகள் தலா 4 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. லாலு பிரசாத் யாதவின் மகன் தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான மகாகட் பந்தன் கூட்டணி 110 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதில் ராஷ்டிரிய ஜனதாதள் 75 இடங்களில் வெற்றி பெற்றது. 70 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சிக்கு 19 இடங்கள் மட்டுமே கிடைத்தது. இக்கூட்டணியில் இடம்பெற்றிருந்த இடதுசாரி கட்சிகள் 16 தொகுதிகளில் வெற்றி பெற்றன. இது தவிர ஐஏஎம்ஐஎம் 5 தொகுதிகள், லோக் ஜனசக்தி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சி தலா 1 தொகுதியில் வெற்றி பெற்றன. சுயேட்சை உறுப்பினர் ஒருவரும் இத்தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார். ஆட்சி அமைக்க குறைந்தபட்சம் 122 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி 125 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது.